ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்னைக்கு யோக வாசிஷ்டத்தினுடைய 67வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், சிவன், விஷ்ணு, பிரம்மா இவர்கள் மூவரும் உண்மையிலுமே யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவலை வசிஷ்டர் நமக்கு இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கார். அந்த நிலையை நம்மாலும் எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டியும் சுட்டியும் காட்டியிருக்கார். அதற்குண்டான வழிமுறைகளையும் சொல்லியிருக்கார். ஸோ இதோடு சேர்ந்து இன்னும் அடிஷ்னல் நிறைய செய்திகள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்த ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம், ஒரு பிட்சுவை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த பிட்சுவுக்கு வந்து என்னென்னலாம் அந்த மனசு லேசாக அசைஞ்சதுனால என்னென்னலாம் நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துருந்தோம். ராமர் கேட்டிருந்தார், இப்போ அந்த பிட்சு எங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஸோ நான் வந்து ராத்திரி முழுக்க அந்த யோக நிஷ்டையில் சமாதியில் அமர்ந்திருந்து அந்த பிட்சு எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறேன், இன்றைக்கி அவை களையட்டும் அப்படின்னு சொல்ல, முந்தைய நாள் அவை களையுது. அடுத்த நாள் அவை தொடங்குது. வசிஷ்டரே முன் வந்து ராமன் இப்படி நேற்று கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். ஸோ இது வரைக்கும் போன பதிவில் பார்த்துருந்தோம், இன்றைக்கி அதை அப்படியே தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். சரி, அவர் என்ன சொல்கிறார் வசிஷ்டர் அப்படின்னு சொன்னால், ராத்திரி பூரா நான் வந்து இந்த சமாதியில் அமர்ந்திருக்கும் பொழுது நான் எங்கெங்கேயோ பல பிரமாணங்களில் போய் பார்த்தேன், எங்கெங்கேயோ பார்த்தேன், என்னால் அந்த பிட்சுவை கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக ஒரு இடத்துல எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், வெகு நேரம் தேடியதற்கு பிறகு எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு வனம், ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே வந்து அந்த பிட்சு வந்து 21 நாள் சமாதியில் வந்து அமர்ந்திருக்கிறத நான் பார்த்தேன். அந்த குகைக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய மக்கள் எப்படா அந்த பிட்சு கண் விழிப்பார் அப்படின்னு சொல்லி காத்திருந்திருக்கிறதுக்காக அந்த மாதிரி மக்கள் உட்காந்துட்ருக்காங்க. நான் அவர்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அந்த இடத்துல. அதற்கப்புறம் இந்த மாதிரி பிட்சு வேற எங்காவது இருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக பல தேசங்களில் அப்படி சுற்றி தெரியும் பொழுது நான் வந்து 100 பேர்த்துக்கு குறவு இல்லாமல் நான் நிறைய அந்த மாதிரி 100 பேர் பக்கம் அந்த பிட்சுக்கள் எல்லாமே பார்க்குறேன். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு, பட் ஸ்டில் அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. அப்போ ஏன் இந்த வேறுபாடு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றாறு போல் அந்த உருவ அமைப்புகள் அப்படிங்கிறது மாறுங்கிறது சராசரியான ஒரு விஷயம். இப்போ நம்ம அவையிலேயே பார்த்தோன்னா, இங்கே நிறைய முனிசேஷ்டர்கள் இருக்காங்க. ஸோ அவர்கள் எல்லாருமே பல பிறவைகள் எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு பிறவையிலையும் இதே உருவத்தோடவே அவர்கள் இல்லை, இருந்திருந்த ஒரு சின்ன சின்ன மாறுதல்களோடு அவர்கள் வந்து இருந்தாங்க. காரணம், கால தேசத்திற்கு ஏற்றாற் போல் அந்த உருவத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு நான் வந்து ரிட்டர்ன் திருப்பி வந்தேன். இப்போது இந்த பல பிறவைகள் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, சித்தத்தினுடைய அசைவு, அதாவது நம்ம உடலுக்குள்ள அந்த சித்துன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அதனுடைய ஒரு சிறு அசைவு முதல் பிறப்பே அதனால தான் ஏற்பட்டது. இந்த பிறப்பு வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த விஷயத்தின் மேலே ஆசைப்படுறோம், அந்த விஷயத்தை அடைவதற்காக பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கிறோம். இது எப்படின்னா, ஒரு நீர் இருக்குது, அந்த நீர்க்கடியிலிருந்து ஒரு நீர்க்குமிழி வருது, மோட்லி. ஸோ அந்த நீர்க்குமிழி இப்படி மேலே வருது. அந்த நீர்க்குமிழி இப்படி மேலே வரும்பொழுது அதை நம்ம உள்ளே பார்த்து நல்லா ஆராய்ஞ்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம், அதுக்குள்ளே அது டக்குன்னு வெடிச்சிடும். அதனுடைய கால அளவு பெரிய ஒரு அளவு ஒன்றும் கிடையாது, டக்குன்னு காணாமல் போயிடும். இவ்வளோதான் இப்போ பிறப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டது, ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுறதுக்காக மனதனுடைய ஒரு அசைவு ஏற்படுது, அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக இங்கே வந்தோம். கடைசியில் நம்ம யாருன்னு தேடி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஆயுசு முடிஞ்சு போயிடுது. அப்போ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் இந்த பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து நடந்துகிட்டே. அப்போ இதுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம எண்ணத்தினுடைய அசைவு. ஸோ மனதனுடைய அசைவு தான் காரணம். அப்போ இது நடக்கக்கூடாது, பிறப்போ இறப்போ நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒரே வழி என்ன, மனம் அசையாமல் அமைதியாக ஒருநிலைப்பாடோடு இருக்கிறது மட்டும்தான் இதற்குண்டான ஒரே வழி அப்படிங்கிறார். ராமர் என்ன கேட்குறாருன்னா, முனீஸ்வரரே, ஸோ முனிசேஷ்டரே, ஸோ அந்த மாதிரி முனீஸ்வரரே, அந்த பிட்சு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்மளுடைய படையாட்கள் கொண்டு போய் அவரை கூப்பிட்டு வர சொல்லலாம்ல அப்படின்னா, வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, வர சொல்லலாம், ஆனால் அந்த பிட்சு அங்கே இல்லை. இப்போது அவனோட உடம்பு, பிட்சுவனுடைய உடம்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. பிட்சு வந்து போய் இது பிரம்மத்தோட கலந்துட்டான். அந்த மக்களே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் அந்த உருவத்தை, அந்த உடலை வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி எடுத்து தகனம் பண்ணிடுவாங்க. ஸோ நீ ஆள் அனுப்புறதுனால எந்த விதமான ஒரு பயனும் சுத்தமாகவே கிடையாது. அதாவது அந்த பிட்சுவே வந்து முதல் அவனுடைய அந்த சித்தனுடைய ஒரு சிறு அசைவுனால தான் பல பிறவைகள், முதல் பிறவை எடுத்து அதிலிருந்து தொடர்ந்து அசைவினால் பல பிறவை எடுத்து கடைசியில் தான் யார் அப்படிங்கிறது உணர்ந்து இப்போ தன்னுடைய சுயநிலையை அடைந்து விட்டார். என்ன சுயநிலை, அந்த பிரம்மத்தோடு போய் கலக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, சுயநிலையை அவர் வந்து அடைஞ்சிட்டார். இதற்கு மேலே அவருக்கு பிறப்பு அப்படிங்கிற, நீ அங்கே போய் அவர் எங்கேயும் தேட முடியாது. என்ன பிகாஸ் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், நீ வந்து இந்த இடத்துல தான் இங்கே தான் அப்படின்னு சொல்லி உன்னால் பின் பாயிண்ட் பண்ணி உன்னால் எடுத்து பார்க்க முடியாது. அப்போது இது எல்லாத்திற்குமே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சிறு அசைவு தான். என்ன அசைவு, மனதினுடைய ஒரு அசைவு தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு தடவைக்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய உருவங்களோ தேவைகளோ மாறிக்கிட்டே இருக்கும். இது எப்போ ஒரு பக்கத்தில் நிலைப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய மனம் அசைவுறாமல் பேசாமல் அமைதியாக இருந்ததுன்னா, நீ எதுவுமே பண்ண மாட்டே, திருப்பி உனக்கு இங்கே வேலை அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. அதனால் நீ செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு
ஒரு ஒரு இந்த உணர்ச்சிகள், உடலில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகள் எல்லாமே நீ வந்து அந்த மனம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தொட்டனா எனக்கு தொடருதுன்னு தெரியுது, கொஞ்சம் அழுத்தினா எனக்கு வலிக்கும், குளிர்ச்சியாக தொட்டனா குளிரும், ஏதாவது நெருப்பில் கை வச்சோன்னா சுடும், இது எல்லாமே உன்னுடைய அசைவு, இந்த உடலோ இந்த மனமோ அசைகிறதுனால தான். இந்த உடலும் மசம் மனமோ அசைவில்லாமல் இருக்கும் பொழுது இந்த எந்த உணர்ச்சிகளுமே உனக்கு வேலை செய்யாது. இது எப்படி இருக்கும்னா, தூங்கிட்டு இருக்கும்பொழுது உன்னுடைய கனவு வந்து உனக்கு நிஜமாக தெரியும் பொழுது விழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது கனவாயிரு தெரியுமா? அதே போல் எண்ணம் இல்லாமல் அப்படியே அசைவற்று ஒரு நிலையில் இருக்கும்பொழுது நீ இந்த உணர்வுகள் வித்தியாசங்கள்னு சொல்கிறது எல்லாமே போலி தோற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீ ஒரு உண்மையான நிலைமைக்கு போயிடுவேன். ஸோ இது எல்லாத்துக்குமே சோர்ஸ் அதே தான், எண்ணம் அசைவராமல் நிற்கக்கூடியது தான் சோர்ஸ். இது இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ நீ இதை மட்டும் கவனப்படுத்திட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், சுஷுப்த மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் நீ எப்பவுமே நிலைச்சு நிற்கணும் அப்படிங்கிறார். அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார், எனக்கு மூன்று வகையான மௌனங்கள் தெரியும், என்னென்ன அப்படின்னு சொன்னால், வாக்கு மௌனம், அசமௌனம், காஷ்ட மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று மௌனங்கள் எனக்கு வந்து தெரியும், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சுஷுப்த மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் இந்த மௌனங்களை பற்றி முறையாக அப்படி தொடக்க சரியாக சொல்கிறேன், நீங்கள் வந்து கவனமாக கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்மளுடைய இந்திரியங்கள் அதாவது ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி, அப்போ இந்த இந்திரியங்களை வந்து முழுக்க முழுக்க அடக்கி நிறுத்தி இந்த இந்திரியங்கள்னால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு உணர்வுகளுக்கும் கட்டுப்படாமல் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி பெசாம அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து முனிவர்களாகவும் தபசிகளாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த முனிவர்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு வகைப்படக்கூடிய முனிவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்தி, அதாவது நம்மளுடைய மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய ஐம்பொறிகளும் முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தி அதற்கு எந்த விதமான அசைவும் கொடுக்காமல் பெசாம அமைதியாக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு வகையான முனிவர்கள். அவர்களுக்கு பேர் தான் காஷ்ட தபஸ்விகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, தியானம் இருக்கிறது, பெசாம ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துக்கிறது, அப்போ தான் உடம்பு அசையாது. இவர்களுக்கு பேர் காஷ்ட தபசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதே அடுத்த இடம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலக விஷயத்தோடவும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளோடவும் அவர்கள் பாட்டுக்கு சராசரியாக இருந்து கலந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மனம் ஒரு காலும் அசைவுறாது. எந்த செயல்கள் செய்தாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் ஏற்படும், இருந்தாலும் அந்த உணர்வுகள் மேலே அவர்களுக்கு பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. இப்படி இருப்பவர்களே வந்து ஜீவன் முக்தர்கள், இல்லை ஜீவ முனிவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஜீவன் முனிவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். அப்போ இந்த இரண்டு வகையான முனிவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவர்கள் பின்பற்றக்கூடிய, இல்லை பொதுவாக இவன் இந்த ஒரு மௌனம் அப்படின்னு ஒன்று கேட்டேன்ல, இந்த மௌனத்தில் உண்டான வகைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் வகை வாக்கு, அதாவது பேசக்கூடிய பேச்சு இருக்கு இல்லையா, இந்த பேச்சை வந்து எதுவுமே பேசாமல் பேசாமல் அமைதியை தான் நம்ம சராசரியாக சொல்கிறோம், மௌன விரதம் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, வாக் மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ என்னானாலும் சரி வாயை திறந்து நான் பேச்சு பேசவே மாட்டேன், இதுக்கு பேர் வாக் மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த இந்திரியங்கள் அதாவது நம்மளுடைய ஐம்பொறிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படிங்கிறது, இதனுடைய செயல்பாடுகளை முழுக்க முழுக்க அப்படியே நிறுத்தி எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியதுக்கு பேர் அச மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த இடத்துல மனம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது அதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது, பட் மனசு வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஆனால் உடம்பு மட்டும் எந்த அசைவும் இல்லாமல் அமைதியாக இருக்கும், இதுக்கு பேர் அசமௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதே முன் சொன்ன மாதிரியே தான், இந்திரியங்கள் எந்த வேலையும் செய்யாமல் பேசாமல் நம்மளுடைய ஐம்பொறிகள் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும், அங்கேயும் மனம் வேலை செய்யும், ஆனால் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டோட, ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஸ்டில் மனம் இஸ் ஃபங்க்ஷனிங், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்து மேலே அதனுடைய எண்ணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், இதுக்கு பேர் காஷ்ட மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாலாவது பார்க்கும்பொழுது, இந்திரியங்கள் வேலை செய்யும், எந்த விதமான பிரச்சனையும் அப்படிங்கிறது வந்து கிடையாது, ஆனால் என்ன தான் இந்த உடல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மனம் அசைவுறாமல் இருக்கும், எல்லா வேலையும் சராசரியாக செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் எந்த விதமான இதுவும் இருக்குது. இப்போது தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி மப்பு மந்தாரமாக இருக்கும் தெரியுமா, நம்ம வாட்டுக்கு உடம்பு அசையும் அப்போ இப்படி இருப்போம், ஆனால் புத்தி ஒரு வேலையும் செய்யாது, பேசாமல் இருப்போம், போதை மாதிரி இருக்கும், என்னமோ மாதிரி இருக்கும், ஒரு எண்ணமே நம்மளுடைய எண்ணம் மனசில் எழவே எழாது, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் சுஷுப்த மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க சராசரி இந்த உலக விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஈடுபட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த மனதளவில் எது மேலேயும் பற்றி ஈடுபாடு பிடிப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. இதுதான் சுஷுப்த மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கு மேலாக ஐந்தாவது நிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது என்னென்னா மனோமௌனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துலையும் ஜீவன் முக்தர்கள் வாழக்கூடிய இடங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது இந்த மூணு மௌனங்கள் என்ன, காஷ்ட மௌனம், அதுக்கப்புறம் சுஷுப்த மௌனம், மனோமௌனம்னு சொல்லக்கூடிய இந்த மூணு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மௌனங்கள். அதாவது காஷ்ட மௌனம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது உடல் அசைவு இல்லாமல் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக ஒரு இடத்துல அவர்களால் நீண்ட காலம் அவர்களால் உட்கார முடியுது.
அதே முக்தியை நினச்சி தான் உட்கார்றாங்க. இருந்தாலும் அவர்களுடைய நினப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே கான்சென்ட்ரேட்டடாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்குது. ஸோ வாழக்கூடிய நாளில் அவர்கள் முக்தி அடைந்தார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இறந்ததுக்கப்புறம் அவர்கள் முக்தி அடையலாம், ஆனால் அதனால பயன் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் ஏதோ ஒரு எண்ணத்தோடு தான் போயிருக்காங்கன்னா அந்த எண்ணம் கலைஞ்சி வேறு ஏதாவது ஒரு எண்ணம் வருவதற்கோ இல்லை அந்த ஒரு எண்ணத்திற்கு மீறி அவர் எங்காவது ஒரு போவதற்கோ அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது ப்ராப்பராக முக்தியாக அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மனோ மௌனம் சுஷுப்த மௌனம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல், அதாவது உடல் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், மனம் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். ஸ்டில் மீனிங் இப்போ அதை ஒன்று செய்ய அப்படின்னு சொன்னால் செய்யணும்னு மனசு சொன்னால் தான் அதை செய்ய போகிறோம், இல்லை ஏதாவது தூக்குன்னு சொன்னால் தான் தூக்க போகிறோம். இவ்வளோ இது ஓகே, ஆனால் அது தூக்குனாலும் தூக்கலைனாலும் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்போ சம அமைதியாக உட்காந்துட்டு இருக்க போகிறோம். இதுக்கு பேர் தான் சுஷுப்த மௌனம், இல்லை மனோ மௌனம்னு சொல்லக்கூடியது. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆயுட்காலத்திலேயே வாழும் காலத்திலேயே முக்தி அடைந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த ஒரு நிலை எப்போ வாய்க்கும் அப்படின்னு சொன்னால் சுத்த அறிவினாலேயே வாய்க்க பெறும். வேறு யாரோலாம் புகுட்டெல்லாம் முடியாது. பாடம் படிச்சுக்கலாம், பாடம் படிச்சுட்டு சொந்தமாக யோசித்து அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்மளுடைய ப்ராக்டிக்கலான லைஃப்பில் நம்மளே நம்ம அனுபவப்படுத்திக்கிட்டு தான் சுத்த அறிவினால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் அடைய முடியும். இதுதான் வந்து அந்த கேவல நிலை அப்படின்னு சொன்னால் என்ன, ஏது மற்ற நிலை. இப்போ சாம் அமைதியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் ஆக்ஷனும் இருக்காது, ரியாக்ஷனும் இருக்காது, பேசாமல் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இதுக்கு பேர் கேவல நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நிலையில் இவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும். இவர்கள் வாழ்ந்தாலும் சரி, உடல் விட்டு பிரிந்தாலும் சரி, அவர்களுக்கு நேராக அவங்க வந்து அந்த இறைத்தன்மையோடு போய் கலப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவர்கள் உண்டானது. ஸோ ஃபோக்கஸ் என்ன வருது, இதில் எது இருந்தாலும் மனம் ஒருநிலைப்பாட்டோடு இருப்பது அப்படிங்கிறத இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அப்படின்னு. அப்போ இதை சொல்லி முடிச்சோன்னா ராமர் என்ன கேட்குறாருன்னா, சி சித்துங்கிறது ஒன்று தான், அந்த பிட்சு அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் தான், அவர்கிட்ட ஒரு சித்து தான் இருக்குது. இருந்தாலும் அந்த 100 ருத்ரர்கள், போன பதிவு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 100 ருத்ரர்கள் வந்து உருவாக எடுத்தாங்களா, அது எப்படி நடந்தது? ஏன்னா ஆள் ஒன்று தான், இருந்தாலும் 100 ருத்ரர்கள் உருவானாங்க இல்லையா, அது எப்படி நடந்தது அப்படிங்கும்போது வசிஷ்டர் நான் சொல்கிறேன், சி எல்லாமே மனதனுடைய வேகம் தான்ப்பா. நீ வந்து மனசு இல்லை அந்த சித்துங்கிறத அசைஞ்சதுனால தான் நீங்கிறத இங்கே உருவாகியிருக்கேன். இதே போல் அந்த மனமானது அசைஞ்சதுனால அது பாட்டுக்கு அந்த அந்தந்த ஒரு உருவம் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருந்தார். அந்த யோசனையினுடைய விஸ்தானம் ஒவ்வொரு பிறப்புகளையும் ஒவ்வொரு உருக்களையும் கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ எல்லாமே வந்து உன்னுடைய மனம் முதல் முதல் அசைவதனால தான் அந்த இடத்துல எல்லாமே நடக்குது. அது கற்பனை ஆனாலும் சரி நிஜமானாலும் சரி, நீ முதல் பிறப்பு இங்கே எடுத்ததற்கு காரணமே அங்கே நடந்த முதல் அசைவு தான். ஸோ எல்லா நேரத்துலையும் அசைவுங்கிறது ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னால் பிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டே தீரும். இதனால தான் அந்த 100 பிட்சுக்கள், 100 ருத்ரர்கள் வந்ததுக்குண்டான காரணம் அப்படின்னு. அப்போ ராமர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, ஏன் பரமேஸ்வரன் வந்து மயானவாசியாகவும் சாம்பலாண்டியாகவும் நிர்வாணியாகவும் இருக்கிறார் அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் சொல்கிறார், பாருங்கள் பரமேஸ்வரரோ நாராயணனோ பிரம்மதேவரோ இவர்கள் அனைவருமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சித்த புருஷர்கள் தான். மேலும் இவர்கள் அனைவருமே ஜீவன் முக்தர்கள். இப்போ புரிஞ்சுக்கிட்டோமா, இந்த 3 பேருமே, நம்ம மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேருமே ஜீவன் முக்தர்கள் தான். இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு சித்த புருஷர்கள் தான். இவர்கள் இவங்க வந்து இந்த நியமிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களோ இல்லை மனிதர்கள் சொல்லக்கூடியதற்கு மாதிரி உண்டான எந்த ஒரு விருப்பு வெறுப்புக்கோ விளக்கத்திற்கோ உட்படாத ஆட்கள். இவங்களுக்கு எந்த விதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதுக்கு மீறினவங்க இவங்க. இவங்க எதுக்குமே அதுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. இந்த சட்டத்திட்டங்களோ இல்லை இந்த சொல்லப்பட்ட அந்த எல்லா விஷயங்களுமே மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்காமல் இருந்தோம், இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மீன் இனத்தை போல், ஃபிஷ்ஷு மீன் இனத்தை போல் மனிதன் மாறிடுவான். அது என்ன மீன் இனத்தினுடைய குணம்னா, யார் வந்து பலசாலியோ அவர்கள் மட்டும்தான் தலையோங்கி இருப்பார்கள். ப்ராக்டிக்கலாக நீ இங்கே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஸோ யார் வந்து பலசாலியோ அவர்கள் தலை தான் ஓங்கியிருக்கும். கீழே இருக்கிறவங்க வந்து சொல்கிறது சரியோ பொய்யோ தப்போ எதுக்குமே வந்து அங்கே மரியாதை அப்படிங்கிறதே கிடையாது. பலசாலி என்ன சொல்கிறான்னா அது மட்டும்தான் நடக்கும். இது மனிதர்கள்ட்ட இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வந்ததுன்னா முழுக்க முழுக்க கேடான ஒரு சூழ்நிலைக்கு போய் அவனுக்கு அழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்திற்கே அவன் வந்து நின்றுவான். இதனால தான் வந்து பார்த்தோன்னா மனிதர்களுக்கு ஏகப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு முக்தி அடைந்தவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லை. எல்லாம் தெரிந்த ஒரு நிலை போகும்பொழுது அவர்கள்ட்ட எந்த விதமான அசைவும் ஏற்படாது. ஒரு கால் அப்படி அசைவு ஏற்பட்டாலும் அதனால் அவர்களுக்கு அந்த கர்ம பலன் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. ஸோ எந்த அசைவம் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களே அந்த 3 தேவர்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 சிவனாருக்கு வந்து இப்படி ஒரு உருவம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால்,
ஆதி காலத்தில், அதாவது இந்த காலம் தோன் இந்த இப்போ இந்த இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸ்க்குன்னா நம்ம முதல் மனுஷன் ஏதாவது தோன்றிருப்பான்ல, இந்த யுகம் அழிஞ்சு ஏதோ ஒன்று வந்திருக்கும்ல. ஸோ ப்ராக்டிக்கலாக அவர் அந்த மாதிரி தான் சொல்கிறார். இந்த கல்பத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறார், இந்த வார்த்தை தான் அவர் யூஸ் பண்ணுறார். இந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்தில் முதல் முதல் சிவன்னா இப்படி தான் அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அது வந்து அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையாலுமே அவர் அப்படி தானா கிடையாது, ஏன்னா அவர்களுக்கு எந்த நிலைப்பாடுமே கிடையாது. அவர்கள் வந்து சித்தர்கள், அவர்கள் வந்து ஜீவன் முக்தரானவர்கள், அந்த பிரம்மத்தோடு கலந்துட்டாங்க அவங்க. அவங்களுக்கு எந்த உருவமோ எந்த விதமான விளக்கத்திற்கு உட்படாமல் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். ஆனால் இந்த கல்ப காலத்தில் முதல்ல யாரோ ஒருத்தங்க இப்படி யோசித்து வச்சுட்டாங்க, அந்த யோசனையினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உண்மையாலுமே அவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோமௌனத்தை விரும்பி, மனோமௌனம்னா என்ன, எந்த விதமான செயல்பாடுகள் செய்து கொண்டிருந்தாலும் மனம் அசைவற்று அது மேலே பற்று இல்லாமல் இருக்கிறது தான் மனோமௌனம்னு சொல்லக்கூடியது. இந்த மனோமௌனத்தை விரும்பி எல்லாமே வந்து தானாக உணர்ந்தும் உணராமலும் அப்படியே பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இந்த மனோமௌனம். இது வந்து உன்னுடைய தேகத்தோடு இருந்தும் பண்ணலாம், தேகம் இல்லாமல் இருந்தாலும் நீ பண்ணலாம். ஸோ செத்து போனாலும் நம்மளால் பண்ண முடியும், பட் அதுக்குள்ளே போகல, அவர் சொல்கிறது மட்டும் சொல்கிறேன். ஸோ தேகம் இருந்தாலும் உன்னால் இந்த ஒரு நிலையை அடைய முடியும், தேகம் இல்லைனாலும் உன்னால் இந்த ஒரு நிலை அப்படிங்கிறத அடைய முடியும். இதனுடைய ஒரே சாராம்சம் என்ன, மனசு அமைதியாக இருக்கணும். இதுலேயும் இரண்டு வகையாக இந்த மனோமௌனம் அப்படிங்கிறத அடைய முடியும். என்ன, சாங்கிய முறைப்படி, அதாவது ஞான முறைப்படி. எல்லாமே என்ன ஏது, இப்போ நம்ம யமனியமும் அந்த இதுக்கு போகிறோம் பார்த்திங்களா, அஷ்டாங்க யோகம். ஸோ அதுபோல் சாங்கிய முறைப்படி எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களோ, பக்தி மார்க்கத்திற்கு போய் இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்டு அப்புறம் அதை படிச்சுக்கிட்டு அதை படித்து இப்படின்னால போய் 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 ஒரு கட்டத்தில் ஞானத்தை முழுக்க உணர்ந்து ஏது மற்ற நிலை மனம் அசைவற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னால் போய் எந்த விதமான எண்ண மாறுதல்களோ வேறுபாடுகளோ இல்லாமல் எல்லாமே ஒன்று தான்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் அமர்ந்து பேசாமல் நம்மளுடைய காலத்தைப்படி கழிக்கும் பொழுது நம்மளால் இந்த மனோமௌனங்கிறது அடைய முடியும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோக முறையின்படி என்ன, ஒரு இடத்துல உட்காந்து மூச்சை நல்லா இழுத்து மூச்சை அடக்கி வச்சு அதனால எண்ணத்தை அசைவு இல்லாமல் கொண்டு வர வைக்கிற ஒரு நிலை. இந்த ரெண்டு நிலையில் எதை வேணாலும் நம்மளால் அடைய முடியும். இந்த மூச்சும் இந்த எண்ணங்களும் எண்ணமும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பின்னி பணஞ்சது. ஒன்றை கட்டுனா இன்னொன்று கட்டிடும். அப்போ இந்த ஒன்று நின்றுச்சுன்னா இது ரெண்டில் ஏதோ எது ரெண்டுமே நின்று போயிடும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமம். ஸோ நீ எதை பிடிக்கிறேங்கிறது வந்து உன்னுடைய விருப்பத்தை பொறுத்தது. சாரம் என்ன, இது ரெண்டு பண்ணும் பொழுதுமே நம்ம எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணி எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு கேட்டால் மனம் வேற்றுமை இல்லாமல் எந்த விதமான ஒரு எண்ணமும் அசைவு இல்லாமல் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறது, அவ்வளோதான். இதுதான் இதுக்குண்டான சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தேகம் வந்து மனசு எப்படி எடுக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன அசைவு, சின்ன ஒரு ஆசை, ஏதோ ஒரு தேவை, காரணம், அந்த ஒரு காரணத்தினால வேற்றுமை பார்க்கறது அப்படின்னு என்னென்னா அது அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையினால தான் இந்த உடலுங்கிறது எடுக்கிறோம். இந்த தன்மையே இல்லை, எல்லாமே ஒன்று தான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே மனோநிலையை பயிற்சி பண்ணி நான் அதுவாகவே மாறும் பொழுது எங்கிட்ட எந்த விதமான அசைவுகளும் இருக்காது. அப்போது வந்து நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது இருக்காது, இறப்பு அப்படிங்கிறதும் வரவே வராது, பிறந்தால் தானே இறக்கவே போகிறோம். ஸோ அந்த ஒரு நிலைப்பாடு. இதற்கு அந்த ரெண்டு வகையில் நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த சுஷிப்த மௌனம், மனோமௌனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த வாக்மௌனம், அசமௌனம், கஷட மௌனம் தான் அது என்ன சொன்னால், அந்த மூன்றுமே பயனற்றது. ஏன்னா அந்த மூணுலேயுமே மனம் அசைந்து கொண்டே இருக்கும், இதனால் பயனில்லை. அப்போ ரெண்டே ரெண்டு விஷயம், சுஷிப்த மௌனமும் மனோமௌனமும் தான் உன்னை வந்து நிலைநிறுத்துவதற்குண்டான ஒரே நிலையான ஒரு விஷயம். ஸோ அதை பின்பற்றுவதற்காக தொடர்ந்து உன்னுடைய வேலையை பாரு. அதுக்கு ரெண்டு வழி, ஒன்றா யோக மார்க்கம் இல்லை ஞான மார்க்கம், ரெண்டில் எதை வேணாலும் பின்பற்றலாம். யோகம் ஞான மார்க்கம் அப்படிங்கிறது மன அமைதியை தொடர்ந்து பயிற்சியினாலையும் முயற்சியினாலையும் சுய அறிவினாலையும் கொண்டு வரும், இது ஞான மார்க்கம். யோக மார்க்கம் மூச்சு அடக்கி நிறுத்தி கொண்டு வர்றது. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பின்னிப்பணைஞ்சது. என்ன நின்றுதுன்னா மூச்சு நிற்கும், மூச்சு நின்றுதுன்னா என்ன நிற்கும், இது ரெண்டு நீ எது வேணாலும் பின்பற்றிக்கலாம். ரெண்டுத்தினுடைய ஒரே ஒரு இடத்துக்கு தான் அதனுடைய ஃபைனல் பாயிண்ட், ஒரு இடத்துக்கு தான் வந்து அது நிற்க போகுது. என்ன, மனம் ஒரு நிலைப்பாடோட எந்த விதமான அசைவு இல்லாமல் இருக்கக்கூடியது, இவ்வளோதான்ப்பா. இதை நீ பயிற்சி பண்ணி பிடிச்சி இதை நீ கொண்டு போயிட்டே அப்படின்னு சொன்னால் நீ இதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு திருப்பி வரமாட்டேன், இவ்வளோதான் முக்தி அடைவதற்குண்டான ஒரே வழி அப்படின்ட்டார். ஸோ இனிமேல் யார் வந்து நான் வைணவர் சைவம் அப்படின்னு சொல்லி சண்டை போடணும்னு அவசியமே, இதெல்லாமே வந்து அந்த சுட்டி காட்டக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாமே இதற்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு போனவர்கள். இந்த ஒரு இடத்துக்குள்ளேயே அவங்க வரவே மாட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம தான் அனாவசியமாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல கம்ப்ளீட் பிடிச்சிக்கிட்டு. பட் எனிவே அது அவரவருடைய விருப்பம் இல்லையா. சொல்ல வேண்டியது வசிஷ்டர் சொன்னார், நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், அவ்வளோதான். என் வேலை முடிஞ்சது, வசிஷ்டர் வேலையும் முடிஞ்சது, எடுத்துக்கக்கூடியவர்களை பொறுத்து. ரைட், இதுதான் இன்றைக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிஞ்சிட பண்ணி நன்றி.